சார் வணக்கம் சார். எஸ் உட்காருங்க சார். சினிமாவுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். ஹோ, கவிஞரா? எப்படி, வாலி மாதிரி எழுதுவீங்களா இல்ல வைரமுத்து மாதிரி எழுதுவீங்களா? சார் அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க சார். ஏதோ என்னுடைய செயலில் நான் எழுதுவேங்க சார். என்ன மாதிரி பாட்டு எழுதுவீங்க சார்? தமிழ்ல எல்லா வித பாட்டு எழுதுவேங்க சார். தமிழ் பாட்டு தான்ப்பா, ஆனா அதுல இங்கிலீஷ் கலந்து எழுதுவியா? நீங்க எடுக்கிறது தமிழ் படம் தாங்க சார், அதுக்கு எதுக்கு சார் இங்கிலீஷ் வார்த்தை? எந்த காலத்துல இருக்கிறப்பா நீ? இங்கிலீஷ் கலந்து தமிழ் பாட்டு வர்றதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அந்த போட்டோல இருக்கிற பாட்டு வரியில படிச்சு பாத்தீங்களா சார்? அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியிற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அஞ்சு பஞ்சபூதங்களை உள்ளடக்கி ராமாயணத்துல கம்பர் எழுதின பாட்டு சார் இது. நம்ம செந்தமிழ் மொழியான தாய்மொழியிலேயே எவ்வளவோ சிறப்பு இருக்கு, அதையே ரசிக்க தெரியல உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் ஆங்கில பாட்டு? தமிழையே படிக்கிற உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயரை பார்த்தா கூட குரங்காத்தான் சார் தெரியும். ஆனால் நாங்கள் எங்கேயாவது குரங்க பார்த்தா கூட ஆஞ்சநேயரை தான் கும்பிடுவோங்க சார். வரேங்க சார். வா மச்சான், உட்காரா. சாப்பிட்ற மச்சான்? இல்லை மச்சான், இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்லடா, சாப்பிட்றா. அண்ணா ஒரு சாப்பாடு கொண்ணா. யோ, கார் எடுத்து எங்கேயா போனா? ஒன்றரை மணி நேரம் ஆகுது, டேரக்ட் பிடிச்சி என்ன கத்துறியா? சீக்கிரம் வாயா. ஏப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு தான் படுக்கிற? பத்தில் பத்தில் கம்ப்ளைண்ட் வருது. இல்லை சார், கெஸ்ட் அதிகமாக வந்துட்டாங்க, என்ன சார் பண்ணுறது? நீ கெஸ்ட்னு சொல்கிற, ப்ரொடியூசர் யாரையா பதில் சொல்கிறது? அதுவும் சாப்பிட்றது தான் கெஸ்ட் வராங்களா? சாரி சார். கேமராமேன் சார், உங்களே சொல்ல சார். பொதுவாக சொல்லல சார், இப்போ தோசை நாளும் உண்மையை தானே சொன்னீங்க. சாரிடா மச்சான். மச்சான் எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா. பரவாயில்ல மச்சான், சரி வரண்டா. சரி. சார் வணக்கம் சார். ம், வணக்கம்ப்பா. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு வந்தேன் சார். கதையா? நீ சொல்ல போறியா? ஆமா சார், நிஜமாலுமே இது சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். அப்படியா? உக்கார். ஐயோ, சக்சஸ் பண்ணிரணும். சரி கதையை சொல்லு கேப்போம். ஐயோ, திடீர்னு கதை கட்ட என்ன பண்ணுவேன் சார்? இந்த கதை மட்டும் நான் நினைச்ச மாதிரியே எடுத்தா கண்டிப்பா 100 நாள் சார். சரிப்பா, கதையை சொல்லு சார். நான் தமா சொல்லு சார், படம் எல்லா ஏரியாலயும் பிச்சுட்டு வர ஓடுறது. அப்புறம் கட்டியா, கதை என்னங்கிறது முதல்ல சொல்லியா? நீங்க வேணா பாருங்க, நம்ம படத்துக்கு 4 அவார்டு கன்ஃபார்ம் சார். யோ, கதைய சொல்லியானா அதை விட்டுட்டு 100 நாள் அவார்டுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அவார்டு தான் சார் முக்கியம், கதையா முக்கியம்? கதையை சொல்லியா? கதைங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இன்னொரு படம், அது கலெக்ஷன்ல சும்மா பின்னி பேடல எடுத்துருச்சு சார். அதுல ஒரு சாதாரண இய வச்சு கிராபிக்ஸ் பண்ணி மிரட்டி இருப்பாங்க சார். அது மாதிரி நம்ம படத்துலயும் ஒரு குரங்கு தான் சார் ஹீரோ. படத்தோட பேர் என்ன தெரியுங்களா? நான் குரங்கு. அது இய வச்சு கிராபிஸ் தான் சார் பண்ணாங்க. நான் படத்தை அதில் சார், நானே குரங்கா பண்றேன். நம்ம படத்துல வில்லனை குரங்கு பழிவாகிறதா சார் கதைய? படத்துல ஒவ்வொரு சீனும் அதை குரங்கு பண்ற சேட்டை இருக்கே. டேய் இறங்குடா. கதை சொல்றானா சர்க்கஸ்ல குரங்கு பண்ற வேலை எங்கிட்ட பண்ணி காமிச்சிட்டு இருக்க? இடத்த காலி பண்றா, போடா. கதை சார் போடாங்கறே சார். நான் இப்ப இங்க இருந்து போறத பத்தலாம் கூட கவலை பண்ணல சார். ஒரு நல்ல அவார்டு படத்தை நீங்க மிஸ் பண்றீங்கறத எனக்கு வருத்தம். ஆமா, போ வெளியே. டேய் எவன்டா வெளியில உள்ள விட்டது? டேய் சார் சார், மனசு மாறிட்டீங்களா? டேய் அப்பாடா. சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீ யாருப்பா? உட்காரு. என்ன விஷயம் சொல்லு சார். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, கேக்குறீங்களா? யோ, இப்படி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கிய? இப்பதான் ஒருத்தன் வந்து கதை சொல்றேன்னு சொல்லி குரங்காட்டி வித்த காமிச்சிட்டு போனா நீ என்ன வித்த காட்ட போற? இல்ல சார், நான் சொல்ல வந்தது அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி.
நான் படம் எடுக்க போறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? தமிழ் சினிமாவோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஆர்டிஸ்டுக்கு நடிச்ச படத்தை தவிர வேற எந்த படமும் இப்போ ஓடுறது இல்லை. என்னதான் புதுமுகங்களை வச்சு கஷ்டப்பட்டு படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் காப்பி வரையில் கொண்டு வந்தாலும் அதை வாங்குறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வர்றதே இல்லை. அதையும் மீறி படத்தை தியேட்டர் கொண்டு வரணும்னு வச்சுக்க பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதே இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சுப்பிரமணியபுரம், கலவாணி, வெண்ணிலா கபடி குழு, ஏன் இன்னைக்கு வந்த கோலிசோரா வரைக்கும் எல்லா படமும் ஜெயிச்சுட்டு தானே சார் இருக்கு. அதெல்லாம் நூத்துல ஒண்ணுப்பா. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க நம்மளாலாம் முடியாது. என் கதையை மட்டும் ஒரு தடவை கேட்டா போதும் சார். தம்பி, நானும் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து சினிமாவில் இருக்கேன். சினிமா குட்டையில டிக்கெட் கிளிக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுற வரையிலும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன், அப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனேன். அந்த காலம் வேற தம்பி. அந்த காலத்துல படம் பூஜை போட்டா அன்னைக்கா எல்லா ஏரியாவும் வித்து போயிடும். ஆனா நிலைமை இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனை வித்துப்பிட்டு தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. சினிமாங்கிறது ஒரு சூதாட்டமியா சார். என் கதை லோ பட்ஜெட் சார். ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவீங்க. படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இதுவே மெகா பட்ஜெட்ல போய் நிக்கும். சிஜி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியா எனக்கு இசிஜி எடுக்க வச்சிருவீங்க. இந்த பாருங்க தம்பி, இப்ப படம் எடுக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் தம்பி, சினிமா சினிமான்னு வயசை தொலைச்சிடாம ஒரு நல்ல வேலை வெட்டியா பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாரு தம்பி. யுத்தம் செய்யலாம், ஆனா நாம சாகரத்துக்காக இல்ல, நம்ம அடுத்த தலைமுறைய வாழ வைக்கிறதுக்காக. அந்த தேவகிரி மகாதேவன் நம்ம ராஜ்யம் பஞ்சம் பசி பட்னியில் அவதிப்படணும்னு நதி வெள்ளத்தை தடுத்திருக்கான். அவன் நதி நீரை தடுக்கலாம், ஆனா ஆகாயத்துல இருந்து கொட்டுற மழைய வேலி கட்டி தடுக்க முடியுமா? தூரல் விழாதா, துளிர் முளைக்காதா, இந்த நிலம் பூக்காதா? அந்த வான மழையே போதும். அந்த தண்ணீரை ஏரிகள்ல பத்திரப்படுத்துவோம். மழை நீரை சேமிக்க காக்கத்திய வம்சாவழிப்படி கணபதி தேவ சக்கரவர்த்தியின் பேரில் கணபதி